ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நாங்கள் செம்மரம் மட்டும் எங்கள் வயலில் வச்சு கிட்டத்தட்ட 45 நாள் மேலே ஆகுது. ஸோ அதோடய க்ரோத் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி அதுக்கு எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், எப்பப்போலாம் வந்து தண்ணி ஊற்றலாம், எந்த நேரத்தில் வந்து இந்த செடி நடுறதுக்கு ஒரு கரெக்டான டைம்ன்றதை பற்றி, இதை பற்றிலாம் வந்து நம்ம இது கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதோட ரிவ்யூஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செம்மரம் வந்து வைக்கிறதுக்கு ஏற்ற மண் எதெல்லாம்னு பார்க்கலாம். சரளி மண் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி களிமண்லேயும் வைக்கலாம். இந்த கல் கரடமுருடாங்க இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செம்மரம் வந்து வரும். ரீசன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு தண்ணி வந்து அதிகம் தேவைப்படாது. ஒரு வறட்சியான இடத்துல வந்து வளரக்கூடிய ஒரு மரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்மரம். ஆனால் செம்மரத்துக்கு அப்போ நம்ம வச்சு தண்ணி ஊற்ற வேண்டாவா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஊற்றணும். 2 வருஷத்துக்கு வந்து நம்ம வச்சு அதை நட்டு ஒரு 2 வருஷத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நல்லா பராமரிக்கணும். அதே மாதிரி ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ மேல் மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருக்கும். அப்போ நீங்கள் வந்து 3 நாளைக்கு ஒரு டைம் 4 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா அதில் வந்து அதிக தண்ணி பிடிச்சதுன்னா அந்த வேர் வந்து அழுக்கி போய் செடி வந்து பட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள், அதாவது செடி நட்டதுலேருந்து 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் தண்ணி காட்டினா போதும். அதே மாதிரி செம்மரத்தில் வந்து எந்தெந்த அடி டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடியா இருக்கும், 30 வருஷம் கழித்து நான் வந்து இந்த செம்மரத்தை வெட்ட போகிறேன் அப்படின்னா, 10 அடிக்கு 10 அடிக்கு ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து செம்மரம் நடலாம். இல்லை 20 வருஷம் 15 வருஷத்தில் நீங்கள் வந்து மரத்தை வெட்ட போகிறீங்கன்னா, 8 அடி 7 அடி 6 அடி இந்த வந்து டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து செடி வந்து நடலாம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த மரம் நல்லா பெருசாக வளர்ந்து வந்து நிழல் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் வந்து டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அதோடய வளர்ச்சியும் அந்த மரத்தோட அந்த தடிமனும் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நமக்கு லாபமும் வந்து நம்ம வெட்டுற டைமில் நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த செம்மரம் வச்சு வந்து சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த கிளைங்கெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த கவாத் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. இதோட க்ரோத்தை வந்து, அதோட வளர்ச்சியை வந்து அது போக்கில் விட்டுடணும். இது வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் கழித்து தான், அதுக்கப்புறம் தான் சைட்டில் வந்து நிறைய கிளைங்க வந்து, அதாவது செடி வந்து ஒரு 6 அடி பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கவாத்தெல்லாம் வந்து எடுக்கணும். இப்போ வந்து அதை எடுக்கக்கூடாது, அதோட வளர்ச்சியிலே நீங்கள் விடலாம். இப்போ ஒரு செடி நாங்கள் வாங்கினப்போ பார்த்தீங்கன்னா, எங்களோட செடி வந்து ஒரு அடி அளவுக்கு நாங்கள் அந்த உயரத்தில் நாங்கள் வாங்கினோம். இந்த 1 அடி அளவுக்கு நாங்கள் வாங்கினது வந்து ரேட் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினோம். இதே வந்து பதியம் போட்டுலாம் கூட விற்கிறாங்க. பதியம் போட்டு வைக்கிறதுனா வந்து ஒரு 10 ரூபா சின்ன குச்சி மட்டும் கொடுப்பாங்க. அது வந்து 10 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 600 ரூபாய் வரைக்கும் இருக்குது. அதாவது 6 அடி அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் கூட அது வந்து விற்கிறாங்க. ஸோ நம்ம வசதி தகுந்த மாதிரி நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை வாங்கிக்கலாம். ஸோ 30 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு 20 வருஷத்துலேருந்து 30 வருஷத்துக்குள்ளே அதோடய லாபம் பார்த்திங்கன்னா கோடி கணக்கில் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வச்சு, நாங்கள் வச்சு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன இந்த கலைகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி இப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இப்போ மழைக்காலமாக இருக்கிறதால அதிகமாக எங்களால் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா மழை வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதால சைடில் வந்து நிறைய வந்து கலைகள்லாம் வந்து தேவையில்லாத கலைகள்லாம் வந்துட்டுருக்கு. அதையும் நம்ம பார்த்து கரெக்டாக அதை பராமரிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா இதுக்கு போகிற சத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாத அந்த கலைகள்லாம் வந்து எடுத்துகிட்ருக்கோம். அப்போ கரெக்டாக இந்த செம்மரத்துக்கு தேவையான அந்த சத்தெல்லாம் வர மாதிரி பார்க்கணும். வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைங்கள்லாம் என்ன பண்ணால் நம்ம மரத்துக்கு தேவையான அந்த சத்தை வந்து போக விடாது. அப்போ இதுக்கு வந்து இப்போ வந்து பேசணும்னா அந்த வேர் வந்து பிடிக்கணும். வேர் ஸ்ட்ராங்கானால் தான் மேலே வந்து மரம் வளர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த வேருக்கான அந்த ஹார்ட் பீட் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கரெக்டாக வந்து இதுக்கு வந்து ரீச் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா, கரெக்டாக வந்து இது ஒரு 6 அடி வளர வரைக்கும் இது சைடில் வந்து நம்ம பராமரிப்பு பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த கலைங்கள்லாம் வந்து இதுக்கிட்ட வந்து இல்லாத மாதிரி நம்ம இது வந்து எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்து அதோடய பேஸ் ரூட் வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மேலே வந்து செடிங்க வந்து மேலே வந்து நல்லா க்ரோத் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செடி ஒரு ஒரு மாதிரி இருந்திருக்கும். சில செடிங்க பார்த்திங்கன்னா நேராக இருக்கும், சில செடிங்க பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வந்து படந்து ஒரு கொடி மாதிரி இருக்கும். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு ஒரு தன்மை இருக்கும். இதுக்கு வந்து இப்போ நம்ம சப்போர்ட்டிங்காக வந்து பக்கத்தில் வந்து இப்போ நம்ம குச்சி வைக்கக்கூடாது. இது ஒரு 1 இயர் கழித்து, அதாவது ஒரு நல்ல ஒரு 6 அடி 4 அடி 5 அடிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதோட ரூட் பக்கத்துலேயே அந்த தண்டு பக்கத்துலே அந்த வேருக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து நம்ம அந்த குச்சியை நட்டு ஒரு ஒரு செடிக்கும் குச்சி நட்டு அப்படி வச்சா தான் அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா நல்லா மேலே வந்து மேல் நோக்கி போகும். அதாவது கீழே வந்து படந்து இல்லாமல் மேலே வந்து மேல் நோக்கி இருக்கும். அதுக்கு நம்ம அந்த சப்போர்ட்டிங் வைக்கலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அதே மாதிரி இந்த கலைங்கள்லாம் வந்து இப்போ வந்து நிறையா இருக்குன்றதால சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த செடிங்கள்லாம் அந்த தேவையில்லாத அந்த புல் பூண்டுங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மருந்து தெளிச்சு விட்ருவாங்க. அது தெளித்து ஒரு ரெண்டு மூணு நாளே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து நல்லா அப்படியே வாடி போயிட்டு பட்டு போயிடும் எல்லா செடிங்களும். ஸோ அதை வந்து சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அதோட நம்மளோட மண்ணோட தரத்தையும் வந்து அது வந்து அழிச்சிடும். அது வந்து போட்டிங்கன்னா அந்த புல் பூண்டோட தன்மையும் அந்த செடியை மட்டும் அழிக்கிறது இல்லாமல் இந்த செம்மரத்தையும் வந்து பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது மண்ணிலே வந்து நம்ம தண்ணி வந்து உள்ளே போக போக அது வந்து அதோடு சேர்த்து மிக்ஸ் ஆகி அப்போ அந்த மண்ணோட தன்மையும் போயிடும். இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே நல்ல க்ரோத் கொடுக்குற செடியெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருஷ கணக்காகி அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக வந்து எடுக்கும். ஸோ இந்த செடி இந்த புல் பூண்டு தேவையில்லாத செடிகளை வந்து அழிக்க போயிட்டு நம்ம வந்து இந்த செம்மரத்துக்கான அதோட வந்து தாய் மண்ணோட அந்த தரத்தை வந்து நம்ம மாற்றிடக்கூடாது. ஸோ நம்ம இது பெட்டர் இப்போ என்னென்னா இப்போ அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்து நீங்கள் கையிலேயே வந்து இதெல்லாம் வந்து எடுத்து போடுறது தான் வந்து இதுக்கு வந்து பாதுகாப்பான ஒரு முறைன்னு சொல்ல முடியும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேப் விட்டு தான் இப்போ நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, செம்மரம் வந்து ஒரு செம்மரத்துக்கும் அடுத்து இன்னொரு செம்மரத்துக்கும் வந்து நம்ம வந்து டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் வந்து ஊடு பெயர் விடலாம். இப்போ வந்து அதாவது மரம் நல்லா வளர்ந்து அது நிழல் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இதெல்லாம் செய்யலாம். அப்போ இதுக்கு நடுவில் வந்து நம்ம செய்கிறப்போ இந்த மாதிரி நம்ம மருந்தெல்லாம் யூஸ் பண்ணோன்னா நம்மளால் அது வந்து போடவே முடியாது, ஏன்னா அதோட தரத்தையும் வந்து அது வந்து பாதிச்சிடும். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ணுன்னா இந்த கையிலேயே வந்து இந்த கலைகள்லாம் வந்து சுத்தம் பண்ணுறது தான் வந்து நமக்கு வந்து நம்ம தாய்மண்ணை வந்து அதோட தன்மையை வந்து மாற்றாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்மளோட மழைக்காலம்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து நம்ம வயலில் வந்து தண்ணி தேங்கி நிற்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இந்த நம்ம செம்மரத்தோட தன்மை என்னென்னா அதிகம் தண்ணி வந்து அதில் நிற்கக்கூடாது. அப்போ நீங்கள் அதுக்கு வந்து வாய்க்கால் எடுத்து விட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் அந்த தண்ணி தேங்காத மாதிரி கொஞ்சம் ட்ரையாகிட்டே இருந்தால் தான் நமக்கு இந்த செடி வந்து அந்த பட்டு போகாமல் இருக்கும். ரொம்பவே குறைவான செலவில் வந்து இந்த செடியை வாங்கி அதிக அளவுக்கு வந்து லாபம் கொடுக்குற வந்து இந்த செடி வந்து இப்போ நிறைய விவசாயிகள் வந்து இப்போ வந்து முன் வந்து இதை வந்து பயிரிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான அவேர்னஸும் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது வந்து பயிரிட தான் வந்து இப்போ நமக்கு வந்து எல்லாருமே வந்து நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை வீடுகளையுமே வந்து இவங்க இதை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான வந்து அந்த அப்ரூவல் ப்ரொசீஜரும் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக தான் இருக்குது. எல்லாருமே இதை வந்து செய்யலாம். ஸோ ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் அதிக லாபம் கொடுக்குற இந்த செம்மரத்தை வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீடுகளை வந்து வளங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து இது வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இதே மாதிரி செம்மரத்தை பற்றி ஒரு நிறைய வந்து நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். விதைத்தவன் உறங்கலாம், விதைத்த விதைகள் என்றும் உறங்குவதில்லை. நன்றி, வணக்கம்.